முக்கிய செய்தி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களின் 1 இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மாண்டஸ் புயல் கரையை கடக்கவுள்ள சில மணி நேரங்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் இடியுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பிரியா, சென்னை மட்டுமில்லாது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்கள், சென்னை சேர்த்து 4 மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இந்த மாண்டஸ் புயலின் காரணமாக இந்த மாவட்டங்களுடைய நிலப்பரப்பின் மீது அதிக அளவில் மழை தரக்கூடிய மழை மேகங்கள் சூழ்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்துக்கு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாது விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதே போன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் மீதும், அதே போன்று புதுச்சேரி பகுதி மீதும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புயலுடைய வருகை கடற்கரை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி. மாணிக்கம்.